என் வண்டி மட்டும் போய் எடுத்து போயிடலாம். கேட்டீங்கன்னா தகவல் சொல்றப்ப இத்தனை வரைக்கும் கேட்காதீங்கன்னு நான் சொல்றேன். தேவனாங்குறிச்சியில ஏதோ பகுதியை சேர்ந்தவங்க எங்களது விடிக அதிகாலையில் ஒரு மணி அளவில் எங்களுக்கு வந்து அந்த பஞ்சாயத்துக்கு உண்டான பைப்பு வீட்டு லைன் பைப்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாலு பேர் சேர்ந்து எங்கள் பைப்பை உடச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு நாங்கள் அப்படித்தான் செய்வோம், இல்லையா நீ கேட்குறியா உன் தலையிலையும் நாங்கள் கள்ள போடுவோன்னு சொல்கிறாங்க. இதையும் மீறி நாங்கள் விடிஞ்சு தகவல் கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாலை முறையில் ஈடுபட்டோம். இதுக்கப்புறம் போலீஸ்காரர் வந்து அவங்க வந்து அவங்க தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்கள வந்து தக்க நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து ஜெயிலில் போடணும். இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு இன்னைக்கு இந்த சுட்டு வட்டாரத்தில் 5000 வீடுகளுக்கு மேலே அந்த பைப்லேருந்து தண்ணி போய்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கு உண்டான நடவடிக்கை அவங்க எடுத்தே ஆகணுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என் பேர் தேன்மொழி. நாங்கள் தேவனாங்குறிச்சி தாங்க. அவங்க பைப்பெல்லாம் உடச்சிருக்கிறாங்க. குடிநீருக்குள்ளே எல்லாமே ரொம்ப தூரத்தில் வீட்டில் இன்னும் எல்லாமே உடச்சிருக்கிறாங்க. அதனால் அவங்களை வந்து இன்றைக்கி நாங்கள் சாலை மறியல் பண்ணி போலீஸில் பிடிச்சிருக்குது. அவங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அவங்கள வந்து வெளியே விடக்கூடாது. ஏங்க என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு என் பேர் சுதா.